வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு நெய்வேலி வண்டி மேக்கர். நம்ம முன்னாடியே பார்ட் 1 டிஎன் பிரைவேட் பஸ் மினியேச்சர் வீடியோ போட்டுட்டோம். இது வந்து பார்ட் 2. இப்போ வந்து நம்ம டிஎன் பிரைவேட் பஸ் மினியேச்சர் வீடியோவில் போகலாம். யாரெல்லாம் வந்து நம்ம நெய்வேலி வண்டி மேக்கர் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. இது வந்து நம்ம பஸ்ஸோட டாப் கிரில்லை நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது இன்சைடு உள்ளே வர்றது, இது பஸ்ஸுக்கு மேலே உள்ளே இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்பீக்கரு டிசைன்ஸு, அப்புறம் வந்து இது வந்து பஸ்ஸுக்கு வெளியில் வர கேரியரோட அவுட் கிரில். இதுலேயும் நம்ம வந்து பட்டி ஒர்க்லாம் பார்த்து வச்சுருக்கோம். இதில் நம்ம உள்ளே பார்த்தோன்னா ஸ்பீக்கரு, நம்ம ஸ்பீக்கர் ஜிபிஎல் ஸ்பீக்கர்லேருந்து நார்மல் ஸ்பீக்கர், டிசைனு, கிரில் மாதிரிலாம் வச்சு நம்ம இதில் செட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்னால் ஸ்பீக்கரோட கவர் தான். பின்னாடி வந்து வச்சுருக்கிறது என்னோடய ஷர்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளோட மேல் கிரில்லுக்கு. நம்ம ஸ்டேரிங் வந்து நம்ம முன்னாடி ரெடி பண்ண வீடியோவில் நம்ம வந்து பெயிண்ட்லாம் அடித்து காமிக்கல, அதை இப்போ பண்ணிட்டோம். சைடில் டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு அதுலேயும் காட்டன் கிளாத்தால் நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பேக் சைட்லேயும் ஒரு கிரில் இருக்கும். இது வந்து நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூ. இன்னும் நம்ம ஃப்ரண்ட்டில் ரெடி பண்ணல. பேக் சைடு வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது, அதாவது பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துருக்கோம். பேக்கில் வந்து சீட்டுக்கு பேக் சைட்லலாம் ஒரு எல்லோ சீட் கவல் மாதிரி போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த பெஞ்சுக்கு உக்காடுறவங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற குஷனும் நம்ம அழகாக பண்ணி வச்சுருக்கோம். இன்ஜினில் யாரும் உக்காரக்கூடாதுன்றதுக்காக ஒரு கிரில் வைப்பாங்களே, அந்த கிரில்லும் வச்சுட்டோம். நம்மளோட கியர் ராட் என்னென்னா, ஃபெஃபிகிக் 50 ருபீஸ் வாங்கினா அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி வரும், ராடு மாதிரி. அதை வச்சுட்டு அது மேலே நம்ம காம்பஸை கட் பண்ணி தான் அந்த ரெட் கலரில் ஒரு லிவர் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம லக்கேஜ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த லக்கேஜ் பாக்ஸ்லாம், அதாவது ரைட்டும் வச்சாச்சு லெஃப்ட்டும் வச்சாச்சு, ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் இன்னும் இருக்குது, ஸ்க்ரீன்லாம் வந்து போடணும். அப்புறம் வந்து நம்ம ஜன்னலெல்லாம் நம்ம கைப்பிடி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கைப்பிடியும் நம்ம வந்து வச்சுட்டோம். அதை நான் அவங்களுக்கு இன்னும் காட்டலை, அதை நான் வந்து அங்கே பாருங்கள் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அந்த சைடில் வந்து கைப்பிடிலாம் வச்சுருக்கோம். இந்த தடவை வந்து நம்ம சைடில் ஃபுல்லாக பட்டி ஒர்க்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த நாங்கள் வந்து இந்த போன சைடில் நான் காட்டல, இந்த எமர்ஜென்சி டோர்லாம் இப்போ புதுசாக ஃபிட் பண்ணது தான், ஓகேங்களா. இந்த சீட்டு நம்ம வந்து புதுசாக என்னோடய சட்டையை ஒரு ஷர்ட்டை தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பெஞ்சோட அவுட்புட்டாக தான் ஒரு சீட்டோட அவுட்புட்டும் இதுதான். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வந்து நம்ம ஃபெஃபிகாலால் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஒரு சாமி ஃபோட்டோ வந்து விநாயகர் ஃபோட்டோ நம்ம மாட்டியிருக்கோம். வண்டிக்கு பேக் சைடில் வந்து இது பிளாஸ்டிக் சேசஸ்ன்றதுனால இதை அறுத்துட்டு இதில் தான் நம்ம பேட்டரிஸ்லாம் வச்சுருக்கோம். வண்டி வந்து கடலூர் போகிறதுனால கடலூர்னு ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம கட் பண்ணி கடலூர்னு வச்சுருக்கோம். இங்கே பின்னாடி எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து நம்மளோட சுவிட்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்ச் பட்டன் டைப்ஸில் இருக்குதுலாம், இதெல்லாம் இது சைடில் இருக்குது. மல்டி கலர் ப்ளஸ் ஸ்க்ரீனும் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த சுவிட்சஸ்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து ஹை வோல்டேஜ் கொடுக்குறப்ப 12.9 வால்ட் பேட்டரி HW கொடுக்குறப்ப இந்த சுவிட்சு வந்து அந்த லோடை தாங்காமல் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து வேறு சுவிட்சு தான் செட் பண்ணிட்டோம். அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து எல்லோ லைட் வந்து டூமில் மாட்டியாச்சு. ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம டாப்பில் ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஷர்ட்டோட பாதியே வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். மேலே அந்த அதாவது ஜன்னலுக்கும் மேலே இருக்கிற கிரில்லாக தான் நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கடலூருன்ற போர்டு வச்சாச்சு, DRL போர்டு, பிக்சல் போர்டு, எல்லா போர்டுமே நேம் போர்டுலேருந்து எல்லா போர்டுமே மாட்டியாச்சு. படிக்கட்டில் இருக்கிற அந்த லைட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்மளோட இந்த படிக்கட்டில் ஏறுற இடத்துல ஒரு போர்டு வருது இல்லையா, அதுலேயும் நம்ம அந்த ஷர்ட்டோட அந்த டிசைனே தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஷர்ட் வந்து நான் மேலே முன்னாடி சொன்ன மாதிரி மேலே என்ன ஷர்ட் கொடுத்து யூஸ் பண்ணமோ அதே ஷர்ட்டை தான் வந்து ஜன்னலுக்கு மேலே இருக்கிற ஒரு டாப்லேயும் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட கடலூருன்ற நேம் போர்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணது. இதில் வந்து நம்ம சைடில் கேஸ் பாக்ஸில் இருக்கிற ஸ்விட்சு தான் அது. இப்போ இந்த லாஸ்ட்டில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஃபெஃபிகால்லாம் வந்து அப்ளை பண்ணி அந்த கோட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே வந்து அந்த டாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபெஃபிக்விக்கால் அனபாண்டால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி ஒர்க் பார்க்கணும். பட்டி ஒர்க் பார்த்தா தான், பட்டி ஒர்க் பார்த்துட்டு அது சாண்ட் ஷீட் போட்டு தேய்ச்சிட்டா அழகாக வந்து மோல்டிங் ஷேப்பில் வந்து பஸ் வரும். நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இது வைசர் மாதிரி வருது இல்லையா, அதை வந்து நம்ம எதால் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா சோடா பாட்டில் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டிலை கட் பண்ணி அதை தான் ஃபெஃபிக்விக்கால் அனபாண்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ வந்து இந்த சைட்லலாம் வருது இல்லையா கேப்பு, அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நம்ம ஒயரிங் மாதிரி வச்சு ஒயரிங்காலேயே அதை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இதோ இந்த ஒயரிங்லாம் வெளில தெரியும் இல்லையா, சால்ட்ரிங்லாம் பண்ணி எல்லாமே முடித்ததுக்கப்புறமா ஒயர் உள்ளே போய்டும். இப்போதைக்கு நம்ம வந்து அந்த வைசர் அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த வைசர் பாட்டில் வந்து அது நம்ம கொடுத்துட்டோம், இன்னும் அந்த பார்டர் வந்து நம்ம வைக்கல பிளாக் கலர் ஒயரால், அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இன்னும் பேக் சைடுக்கு நம்ம வந்து இது இன்னும் மாட்டலை. அதாவது உங்களுக்கு நான் இதில் ஒன்று காட்ட மறந்துட்டேன், அதை நான் வந்து நான் பார்ட் 3ல போடுறேன். இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, பை பை. இது வரைக்கும் வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நெய்வேலி வண்டி மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பார்ட் 3 வந்து கண்டிப்பாக வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.